வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பாருங்கள், மாடி தோட்டத்தில் கருணக்கிழங்கு செடி ஒன்று இருந்துச்சு. நான் வந்து சரி இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு நான் நட்டு வைக்கலை. ஏன்னா நம்ம ஒன்று முளைச்சிருந்துச்சு, அப்படியே போட்டு விட்டேன், அது வளர்ந்துருக்கு. அதிலே வந்து இந்த சேப்பங்கிழங்கு ஒன்று இருந்துச்சு பாருங்கள், அதையும் போட்டு விட்டேன். உங்கள் சேப்பங்கிழங்கில் வந்து ரெண்டு கிழங்கு இருக்குது, இதுவும் வேர் விட்டுருக்குது. இதை திரும்ப கூட நட்டு வைக்கலாம் பாருங்கள். இது கருணக்கிழங்கில் வந்து எவ்வளோ கிழங்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு, ரெண்டும் சேப்பக்கிழங்கு ஒரே தொட்டியில் தான் இருந்துச்சு. இது கருணக்கிழங்கு பாருங்கள், ஒரு குழம்பு தாராளமாக வைக்கலாம், ஒரே ஒரு செடி தான் இருந்துச்சு. சரி பார்ப்போம், இருந்தால் வந்தால் வரட்டும், எதுக்கு முளைச்சதை தூக்கி போடுவானே அப்படின்னு நட்டு விட்டேன். அதுவும் பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குன்ட்டு. மஞ்சள் பறிக்கும்போது இந்த இதுவும் பறித்தேன், ஒரு குழம்பு குற மாதிரி இருக்குது. இது நட்டு விட்டால் வரும், ஆனால் வந்து நம்ம இதை குழம்பு வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம், இல்லாட்டி வந்து திரும்ப வந்து செடிகள் வந்து வர வைக்கலாங்க. வேர்லாம் நல்லா விட்டுருக்கு பார்த்தீங்களா, ஈஸியாக நம்ம மாடி தோட்டத்தில் வந்து ஈஸியாக வந்து கருணக்கிழங்கு கூட நம்ம விளைய முடிக்க முடியும் பாருங்கள். நான் ஏற்கனவே வந்து வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், ஏன்னா இது தானாக முளைச்சது பாருங்கள். அப்போ கூட எனக்கு இவ்வளோ விளைஞ்சதில்ல, இப்போ நல்லா விளைஞ்சிருக்கு பாருங்கள். நம்ம மாடி தோட்டத்தில் எல்லாமே விளைய வைக்க முடியும். மாடி தோட்டத்தில் வந்து மஞ்சள் கிழங்கு அறுவடை பண்ணுறதுக்காக வந்தேன், இப்போ பார்த்தாக்க கருணக்கிழங்கு விளைஞ்சிருக்கு. சரி இதை எடுத்து வைப்போமே, ஒரு நாள் குழம்புக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அறுவடை பண்ணியாச்சு. இங்கே சேப்பங்கிழங்கு இருக்குது, அதிலே தான் இருந்துச்சு. இதை வந்து நான் நட்டு தான் வைக்கணும், ரெண்டு இருக்குது பாருங்கள். இனி ஒன்று இதை ஒன்று நட்டு வச்சிட்டோம்னா இதிலேருந்து வேர் இருக்குது, இதையும் நட்டு வைக்கலாம். இப்போ நம்ம இப்படியே வந்து நட்டு வச்சோம்னா நமக்கு அதுவும் வந்து அறுவடை ஆயிரும் பாருங்கள். அந்த செடி வந்து வாடி இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு தான் நம்ம வந்து அறுவடை பண்ணணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.